தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ரோமருக்கு எழுதின நிருபத்திலிருந்து தொடர்ந்து நம்ம தேவனுடைய வார்த்தைகளை படித்து வருகிறோம். இந்த நாளிலே ரோமர் 1:26 இன்றைக்கு நம்ம தியானிக்கிறோம். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். அந்தப்படியே அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபவத்தை சுபாவத்துக்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள். தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்புக் கொடுத்தாருன்றிருக்கு. இன்றைக்குள்ள மனு மக்கள் சீரழிந்து கெட்டுப்போன விஷயங்களை நாம் அறிவோம். பெண்ணோட பெண் கல்யாணம் கட்டக்கூடிய அளவில், அவலட்சணமான உறவை வச்சுக்கிட்டு இருக்கிற அளவில், இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெண் தனக்குத்தானே தாலி கட்டி கொண்டதாகவும் ஒரு பதிவை நான் பார்த்தேன். இப்படி கேவலமான வகையில் மனுஷன் போனது காரணம் என்ன? தேவன் அவர்களை இழிவான ரோக இச்சைகளுக்கு ஒப்புக் கொடுத்தாருன்றிருக்கு. என்ன, தேவனை பற்றி கொண்டிருக்க அவங்களுக்கு மனசு இல்லை, நல்லது செய்கிறதுக்கு அவனுக்கு அறிவில்லை, கெட்டது தான் செய்கிறாங்களே தவிர நல்லதுக்கு அவனுக்கு சம்மந்தமே கிடையாது. எவ்வளோதான் அறிவுரை சொன்னாலும், ஆலோசனை சொன்னாலும், பண்புகளை சொன்னாலும், எவ்வளோதான் விடிய விடிய கத்துனாலும், செவிடம் காதில் சங்குன்னு ஊதுறமான்னு சொன்ன மாதிரி காதிருந்தும் கேளாத குழாய், கண்களிருந்தும் காணாத குழாய், இருதயத்தில் உணராத குழாய், குருட்டுத்தன்மையோடு தான் இருக்காங்க. ஆண்டவர் என்றென்றும் என் ஆவி மனசோடு போராடுவதில்லைன்னு ஆதியாகம 6 சொன்னார். என்றைக்குமே நான் போராட மாட்டேன். எத்தனை நாள் போராடுறது, எவ்வளோ நாள் அவனுக்கு சொல்கிறது? சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி அவன் மீறி செய்யும்போது என்ன செய்ய முடியும்? ஒரு பண மரத்தில் ஏறுறவனை தாங்குற மட்டும் தான் தாங்க முடியும். அதுக்கு மேலே அவன் தானே ஏறி போகணும். மனசனை சுயாதீனமாக தான் கடவுள் படைத்தார். அவனே இயங்கக்கூடிய அளவில் சக்தி உள்ளவனாக தான் படைத்தார். அடிமையாக படைக்கலை. ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி அடிமையாக கடவுள் சொல்கிறது அவன் செஞ்சு ஆகணும்னு அந்த மாதிரி இல்லை. அன்பாக சொன்னார், அவன் செய்யலாம் செய்யாமையும் போகலாம். அந்த மாதிரி தான் உரிமையோடு தான் மனிதனை இறைவன் படைச்சிருக்காரு. அதனால தான் இறைவன் நல்லவர்னு சொல்கிறோம். அவ்வளவு நல்லவராக படைச்சிருக்கார். ஆனால் இன்றைக்கி மனசை கெட்டு போனது காரணம், கேவலமான காரியத்துக்கு போனது காரணம், இழிவான இச்சை, அதாவது சுபாவப்படி அனுபவிக்கிறது ஆண் பெண், பெண் ஆணோட கலவுறது, ஆண் பெண்ணோட கலவுறது, சுபாவப்படி இயற்கையின்படி அதை அவங்கள அறியாமலேயே அதை கவர்ச்சி உண்டாகி ஒன்றுக்கொன்று உறவு கொள்கிறாங்க. அதுக்கு தான் கல்யாணம்னு சொல்லி ஒன்று அடையாளமாக வச்சு அவங்கள இணைக்கிறாங்க. இல்லாட்டினா மிருகங்கள் மாதிரி காட்டுத்தனமாக போயிடும். ஆனால் ஆதி காலத்திலிருந்தே எடுத்துக்கிட்டால், இன்னும் சொல்லப்போனால் லோத்து காலத்தில் ரொம்ப கேவலமாக பெண்கள் நடந்து கொண்டாங்க. இப்போ பெண்களை நம்ம குறை சொல்கிறோம்னா அந்த மாதிரி ஆடு மாடு மாதிரி பெண்களை நடத்தியிருக்காங்க. பெண்கள் அப்படி ஆகியிருக்காங்க, மதுபானத்துக்கு அடிமையாக இருந்திருக்காங்க, எத்தனையோ புருஷர்களோடு வாழ்ந்துருக்கிறாங்க. சமாரியா பெண்ணு கூட்டு இயேசு பேசும்போது, உனக்கு 5 உண்டு, யோவா 4 சொல்கிறார், இன்றைக்கி இருக்கிறவங்க கூட உனக்கு புருஷன் கிடையாதுன்னு சொல்லி சொல்லலையா? அதனால் அந்த மாதிரி இருக்குது. இப்போ அது இந்து புராணங்களில் எப்படி மாறி இருக்குன்னா, 5 அழியாத பத்தினின்னு சொல்லி 5 ஒரே மனைவியாக இருந்திருக்கிறான். 5 அழியாத பத்தினின்னு சொல்லி இவன் ஒரு கதையை ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அங்கே வந்து 5 உனக்கு உண்டு, இன்றைக்கி இருக்கிறவனும் உனக்கு புருஷன் அல்ல என்று சொன்னார். அதைத்தான் இங்கே அப்படி 5 ஒரே மனைவி வந்ததாக இங்கே இவன் கதை எழுதிட்டான். அந்த மாதிரி ஆடு மாடுகள் மாதிரி கேரண்டி இல்லாமல் வாழ்ந்துருக்கிறாங்க. அந்த இச்சைகளுக்கு
கர்த்தர் ஒப்பு கொடுத்துருக்கிறார். ஏன் ஆண்டவரே இவங்களை இப்படி படைச்சிருந்தா? கடவுள் படைக்கலை, இழிவான ரூகங்களுக்கு. இப்போ லோத்து மக்கள், லோத்து உள்ள சோதோம் கோமுரா பட்டண மக்கள்லாம் இன்றைக்கி சீர்கட்டு போயிட்டாங்க, கேவலமாக போயிட்டாங்க, ஆணோடு ஆண் விபச்சாரம் பண்ணாங்க. அதெல்லாம் கடவுள் அப்படி ஒப்பு கொடுத்துட்டார், என்ன செய்ய? லோத்தே அங்கேருந்து நீதிமான்னு சொன்னவனே தண்ணி அடித்து அந்த போதையில் அவன் சொந்த பிள்ளைகளையே உறவு கொண்டான்ருக்கு, அந்த பிள்ளைகளே அதுக்கு உடந்தே இறந்துருக்காங்க, அது கூட அந்த உணர்வு கூட இல்லாமல் இருந்திருக்கான்ருக்க. நோவா நீதிமான்னு சொல்கிறோம், நல்லா தண்ணி அடித்து நிர்வாணமாக வஸ்திரம் விலகி இருக்கிறது கூட உணர்வு இல்லாமல் கிடந்திருக்கானே நீதிமான். இந்த மற்றவங்களுக்கு சொல்லவா வேணும்? மனிதர்களை இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தப்படியே அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபவத்துக்கு, சுபாவத்துக்கு உரோதமாக அனுபவமாக மாற்றினார்கள். இன்றைக்கி பெண்கள் வந்து அரைகுறை ட்ரெஸ்ஸோடு போகிறது காரணம் இதுதான். காரணம் விரோதமாக அவங்க மாற்றிட்டாங்க. நம்ம இந்தியா கதையிலேயே தேவதாசிகள் முறைன்னு ஒன்று இருந்திருக்கு. அந்த தேவதாசிகள் முறை வந்து சின்ன வயசுலேயே ஆடு மாடு நேர்ந்து விட்டுற மாதிரி பொம்பளை பிள்ளைகளை கோயிலில் நேர்ந்து விட்டுருவாங்க. அந்த கோயில்லையே அந்த சாமியார்களுக்கு பணிவிடை செஞ்சு அவங்க வளர வளர எல்லாருக்குமே பணிவடை செய்வாங்க. தேவ அடியாள், தேவ அடியாளுக்கு பேர், தேவனுக்கு அடியாள், தேவ அடியாருன்னு ஆண்களை சொல்கிற மாதிரி பெண்களை தேவ அடியாள், அதான் தேவடியாள்னு சொல்கிறது. தேவடியாள்னு சொல்கிறது கெட்ட பேச்சு கிடையாது, தேவ அடியாள், தேவடியாள். அவங்கள அங்கே உள்ள சாமியார்கள் முழுவதும் அனுபவிப்பாங்க. பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளையே தேவடியா பிள்ளைன்னு சொல்லுவாங்க, தேவ அடியாள் பிள்ளை. அதில் சிலர் ஒரே பொம்பளைகளை அனுபவிக்கிறதுக்காக பொட்டு வைக்கிற சம்பவம் வந்துச்சு. பொட்டு கட்டினாங்க. அந்த ஒவ்வொரு பொம்பளைக்கு பொண்ணு முக்கியமான ஒரு பொம்பளை இவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை சொந்தம் தொடர்ந்து அனுபவிக்க ஒருத்தன் நினைச்சான்னா பொட்டு கட்டுவான். அதான் தாலி முறை வந்தது. அதுக்கு பிறகு தான் நம்ம இந்தியாவில் ஏறக்குறைய 200 வருஷத்துக்கு வரைக்கும் தான் இந்த தாலி கட்டுற முறை இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி அதுவும் கிடையாது. பொட்டு கட்டுறதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி முறை, தேவதாசி முறை, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டின்னு ஒரு அம்மாவுடைய அம்மா தேவதாசி முறையில் தான் இருந்திருக்காங்க. அவங்கள பெத்த பிள்ளை தான் முத்துலட்சுமி ரெட்டி. 1926 சட்டசபையில் முத பெண் அமைச்சராக உள்ளே நுழைஞ்சு அந்த சட்டத்தை ரத்து பண்ணாங்க, தேவதாசி முறையை ஒழித்தாங்க. டாக்டர் அம்பேத்கரும் பெரியாரும் அதுக்கு ரொம்ப பாடுபட்டாங்க அதை ஒழிக்கிறதுக்கு. அன்றைக்குள்ள நீதி கட்சி தலைவர்கள் முழுவதும் ரெட்டமலை சீனிவாசன், அயோத்தி தாசர், தியாகராஜ ரெட்டியார், டாக்டர் நடேசன், என்சி ராஜன், பிடி ராஜன், ஜான் ரத்தினம், பனகல் ராஜு, நீதி கட்சி தலைவர்கள் முழுவதும் பிராமணரை எதிர்த்து, அந்த மனு தர்மத்தை எதிர்த்து போராடி அதன் பிறகு அந்த பெண்ணடிமையை போக்கி பெண்கள் படிக்கலாம், பெண்களுக்கும் சம உரிமை வேணும்ன்ற முறையில். அதனால தான் இப்போ ஏதோ 33% பெண்களுக்கு இட ஒதுக்கீடு கொடுக்குற அளவில் இப்போ இருந்தது. அது பெரியார் ரொம்ப அதுக்காக ரொம்ப பாடுபட்டார். அதெல்லாம் லேசான காரியம் கிடையாது. ஆனால் அதுக்கு முன்னாடியே தேவன் அந்த ரோகங்களுக்கு ஒப்பு, அந்த மாதிரி இழிவான காரியங்களுக்கு கடவுள் ஒப்பு கொடுத்தாருன்னு இருக்குது. கடவுள் ஒப்பு கொடுக்காம நாட்டில் எந்த அநியாயம் தீம்பு நடக்காது. ஏன் ஒப்பு கொடுத்தார்னா, தேவனை பற்றி கொண்டு இருக்க இதில் அவங்களுக்கு மனசு இல்லை, கடவுளுடைய வழியில் வர்றதுக்கு மனசு இல்லை, நலிவு வழியே விரும்பலை, தீமை தான் விரும்புகிறாங்க. அது ஆதாமிலிருந்தே தொடங்கினதுனால அந்த பாரம்பரியம் அப்படியே போயிடுச்சு. அதில் இருந்து ஒருத்தர் மறுபடியும் பிறக்கணும், மனம் திரும்பணும், திரும்ப தேவனுடைய பிள்ளைகள் ஆகுதுன்னு சொல்வது லேசான காரியம் இல்லை. அது சாதாரணமாக எல்லோரும் வரமாட்டாங்க. உலக இன்பத்திலேயே கிடக்கிறவன் வரமாட்டான். இப்போ பண்ணி எடுத்துக்கிட்டால் சாக்கடையிலேயே இன்பமாக இருக்கும். சாக்கடையை விட்டு எடுத்து வெளியே விட்டாலும் கூட திரும்ப சாக்கடைக்கு தான் போகுமே தவிர கழுவப்பட்ட பன்றி சேற்றினை புரளும் என்று போகிற பழமொழி, கக்கினது நாய் திங்கும் என்ற பழமொழி, 2 பேதுரு 2 அதிகாரம் 22 வசனத்தில்
மனிதர்களுக்கு ஒப்பனையாக தான் பேதுரு அங்கே எழுதுகிறான். அதனால் இப்படிப்பட்ட நாய்களுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும்னு, இந்த நாய்கள்லாம் புறம்பே இருப்பார்கள் என்றும் பிலிப்பியர் 3:2, வெளிப்படுத்தல் 22:15 ஆதி அப்போஸ்தலர்கள் மனிதர்களுக்கு, பொல்லாத மனிதர்களுக்கு ஒப்பனையாத மிருகங்களை சொல்லி எச்சரித்தாங்க. அதான் நாய்களுக்கு முன்பு உங்கள் பன்றிகளுக்கு முன்பு முத்துக்களை போடாதீங்க அப்படின்னு சொன்னார். இப்படி பல காரியங்களை மனிதர்கள் அப்படி கேவலமாக ஆனதுனால அப்படி ஒப்பு கொடுக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. என்ன செய்ய முடியும்? வெறிநாய் கடிச்சிருச்சு ஒரு பையனுக்கு. வெறிநாயை போல் அவன் குலைக்கிறான், வெறிநாயை போல் இது பண்ணுறான். அவனை தகப்பன் என்ன செய்ய முடியும்? தாய் தகப்பன் ஆஸ்பத்திரிக்கு ஒப்பு கொடுத்து தான் ஆகணும். அங்கே ஒரு ஜெயில் மாதிரி இருக்கும், அங்கே அடைச்சிருவாங்க, கடைசியில் ஊசி போட்டு கொண்டுருவாங்க. தகப்பனே தான் ஒப்பு கொடுக்குறாரு, என்ன செய்ய முடியும்? அவன் வீட்டில் வச்சு வேதனை பார்த்து அவன் உயிரோடு இருந்து காலமெல்லாம் சித்திரப்பட்டு வேதனைப்படுறதை விட ஒரே நாளில் துக்கத்தை செத்தாலும் பரவாயில்லன்னு அப்படி தகப்பன் தான் அதை செய்கிறான். என்ன செய்ய முடியும்? தேவன் ரொம்ப பொறுமை உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், கருணையே வடிவான கடவுள், இரக்கங்களின் பிதா. அவரே இந்த மாதிரி ஒப்பு கொடுக்குறாருன்னா அவன் எந்த அளவில் மோசமாக போயிருந்துருக்கணும் என்பதை யோசிச்சு பாருங்கள். அவர் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் இல்லை. அவனவன் தன் இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது, பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கிறது என்று யாக்கோபு 1:13 போட்டிருக்கு. அதனால் சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாகன்னு அங்கே எச்சரிப்பு கொடுத்துருக்கு. பொல்லாங்கினால் தேவன் சோதிக்கிறவர் அல்ல. நல்லதுக்கு தான் கடவுள் காரணமே தவிர பொல்லாத காரணம் தேவன் அல்ல, மனுஷன்தான் அதுக்கு காரணம். மனுஷனை கர்த்தர் ஒப்பு கொடுத்துருக்காரு. இளையகுமாரன் தகப்பனை விட்டு பொய்த்தான் ஆகணும், பொய்த்தான் ஆகணும். என் பங்கை கொடுன்னு சொல்லும்போது அந்த நியாயத்தின்படி தகப்பன் செஞ்சுத்தான் ஆகணும். தகப்பனுடைய தகப்பனும் நியாயமுள்ளவராகவும் இருக்கார், இரக்கமுள்ளவராக இருக்கார். நியாயமுள்ளவர்னு சொல்கிறது பங்கு பாகத்தை பிரித்து கொடுத்தது, இறக்கமுள்ளவர் சொல்கிறது திரும்ப அதெல்லாம் தொலைச்சிட்டு வரும்போது ஏற்றுக்கிட்டது. தேவனும் அப்படித்தான், நீதி உள்ளவராக இருக்கார் ஒரு பகுதி, ஒரு பகுதி இறக்கமுள்ளவராக இருக்கிறார். நீதி உள்ளவராய் பாவங்களுக்கு ஒப்பு கொடுக்குறார், இறக்கமுள்ளவராய் தன் சொந்த குமாரனை அதுக்கு பலிகாரியாக பலியாக ரட்சிக்க உலகத்துக்கு அனுப்பினார். இதுதான் மேன்மையான காரியம். தொடர்ந்து சத்தியத்தை அறிகிற அறிவில் நம்ம வளருவோமாக. தேவன் அவங்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். நம்ம சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாக இருந்தால் இந்த கேடான சிந்தை நமக்கு வராது. அதனால தான் கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுதென்று பிலிப்பி 2:5 பவுல் எழுதுகிறான். அவர் சிந்தை என்னென்னா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும்னு சொல்லி மத்தேயு 11:29 அருமையாக சொன்னார் இயேசு. அந்த சிந்தையிலே நம்ம காணப்பட்டால் நல்லாயிருக்கும். அவன் தேவனுக்கு சமமாக இருப்பதை பெருசாக நினைக்காம தன்னைத்தானே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனசு சாயலாகி சிலுவை மரணபரியந்தும் தன்னை தாழ்த்தி கீழ்ப்பிடித்தார். அதனால தான் தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவரை உயர்த்தி எல்லா நாவுகளும் அவரை கர்த்தரென்றே சொல்லக்கூடிய அளவில் பெரிய மேலான நாமத்தையே அவருக்கு தந்து அருளினார் என்று அதில் பிலிப்பியர் 2:6-11 வரைக்கும் பவுல் அங்கே எழுதுகிறான். அதனால் கேடான சிந்தை நம்ம இல்லாமல் கிறிஸ்துவின் சிந்தையாக நம்ம காணப்பட நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.